சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படக்கூடிய செய்திகள் சரியானவையா அல்லது தவறானவையா என்று உறுதி செய்யாமல் அவர்கள் மீண்டும் அதை பரப்புவதும் அதை உண்மை என நம்பிக்கொண்டு ஒரு சிலர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்படாத குற்ற செயலில் ஈடுபடாத நபர்கள் மீது தாக்குவது மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் சமீப காலமாக இருந்து வருகிறது. இதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கையாக நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஒரு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் தவறு செய்பவர்களுக்கான எச்சரிக்கையாக இந்த பிரஸ் மீட் பண்ணப்பட்டுள்ளது. இதன் மூலம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படக்கூடிய செய்தி அது உண்மையா என்பதை உணர்ந்து அதை வந்து மீண்டும் மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும். அப்படி அவர்களுக்கு அந்த செய்தி உண்மையா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருப்பின் காவல்துறையை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எந்த நேரத்திலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு தயாராக உள்ளோம். மற்றபடி இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியாமலே அதை வந்து உண்மை நம்பி அதை வந்து சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கிட்டு சம்மந்தப்படாத நபர்களை தாக்குவது வந்து தவறான செயல். உண்மையிலே ஒரு நபர் குற்றம் செய்திருந்தாலும் கூட அவர் வந்து காவல்துறையினரிடம் ஒப்படைக்கணும், பிடிச்சிருந்தாலும் அவர்களை தாக்கக்கூடாது. சட்டத்துக்குட்பட்டு நடக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் இந்த மாதிரி செயல்களை நடப்பதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கக்கூடாது என்பது நீலகிரி மாவட்ட காவல்துறையின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள். மேலும் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 12,000 வெளி மாநிலத்தவர்கள் பல்வேறு தொழில்களில் இங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம மாநிலம் வந்து எப்போவுமே வந்து வந்தாரை வாழ வைக்கும் ஒரு மாநிலம். இந்தியா ஒரு ஒற்றுமையான நாடு. இங்கே யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் எந்த வேலையும் செய்யலாம், எந்த தொழிலும் செய்யலாம். ஸோ நாம் வந்து எல்லோரும் இந்தியர் என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் வந்து உதவி செய்து நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான எந்த செய்திகள் சந்தேகம் இருப்பினும் அல்லது வேறு ஏதாவது நபர்கள் மீது சந்தேகம் இருப்பினும் உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொள்ள 9789800100 அப்படிங்கிற ஒரு நம்பரையும் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். திரும்பி சொல்கிறேன், 9789800100. இது 24 மணி நேரமும் பொதுமக்கள் இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர இப்போ நம்முடைய இருக்கிறதற்கு இப்போ நான் இந்த ரெண்டு நாளாக வந்து அதிகப்படுத்தியிருக்கேன், அதை நீங்களும் பார்க்கலாம். இப்போ அதிகப்படியான ரோந்து வாகனங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் நைட் போய் பார்க்கலாம். நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நைட்டு ஒரு 2 hours அனௌன்ஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு 2-4. ஸோ இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எனக்கு வந்து நினச்சதுனால இப்போ அதிகப்படுத்தியிருக்கேன். இரவில் ரோந்து வாகனங்கள் முக்கியமான இடங்களில் இருக்கும், குறிப்பாக பஸ் ஸ்டாண்டு, நம்ம மார்க்கெட் பகுதி, சேரிங் கிளாஸ், இந்த மாதிரி இடங்கள்ல ரூரல் பகுதி. சார், ரூரல் பகுதியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கிறாங்க. நம்மளுடைய சீதோசன நிலையில் பைக்கில் 2-wheeler போகிறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான காரியம்னால 4-wheeler போகிறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். நகரப்பகுதிகளில் இப்போ வந்து ஊட்டியில் பண்ணியிருக்கோம், அடுத்து குன்னூரில் பண்ண போகிறோம். இப்படி ஒரு நகரப்பகுதிகளாக கொஞ்சம் சூழ்நிலை அடிப்படை பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டிராஃபிக்லேயும் வந்து இப்போ அதிகப்படியாக வந்து இப்போ 20 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நான். அது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க, அதையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்படி நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம வந்து ஒரு கியோஸ்க் ஒன்று இங்கே ரெடி பண்ணியிருக்கோம், அதை 24 மணி நேரம் இயங்குற மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம மாடர்னைஸ்டாக அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்குறோம், நிச்சயமாக நிறையா பண்ணலாம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.